வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, அண்டர் 1500 ஒரு பெஸ்ட்டான TWS வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக ஒரு டாப் 5 பெஸ்ட் TWS தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு சில TWSல நாய்ஸ் கேன்சலேஷனுமே இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆப் கண்ட்ரோலோட வருது இந்த ஒரு 1500 பட்ஜெட்ல. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். 1500 அப்படியே கம்மி கம்மியாக என்னென்ன TWS வருதுன்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட என்கோ பட்ஸ் 2 அப்படின்ற மாடல் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்பவுமே காம்பாக்டாக இருக்க ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 28 hours உங்களுக்கு பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். ப்ளூடூத் 5.2 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பட்ஸோட ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி லோ ப்ரைஸில் இந்த TWSல லான்ச் பண்ணாங்கன்னா இந்த ஆப் கண்ட்ரோல்லாம் வந்து இருக்காது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க 8 ms லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்கோட வருது. தெரியாமல் தண்ணி இல்லாட்டி வேர்வையெல்லாம் படுது அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, டேரெக்டாக தண்ணிக்குள்ளெல்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 ms டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப் கண்ட்ரோல் இருக்கனால அதுலேயே போயிட்டு ஈக்குவலைசர்லாம் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நீங்கள் பேஸ் லெவராக இருக்கீங்க, இல்லை சவுண்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் செப்பரேஷனாக கொஞ்சம் பெட்டராக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போட்டில் பட்ஜெட்டில் எக்கச்சக்கமான TWS வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டோட நிர்வாண அயன் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட சார்ஜிங் டைமு வேற லெவலில் இருக்கும். 120 hours உங்களுக்கு பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அதே போல் 10 ms சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 250 ms வந்து உங்களால் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ பேட்டரி லைஃப் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் 5.2 ரன் ஆகிட்டு இருக்கு. IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 ms டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக கிறிஸ்டல் பயனிக் ஹைஃபை DSP5 அப்படின்ற ஒரு சிப்புமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டோட செப்பரேஷன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே பெட்டராக இருக்குது நார்மலாக கம்பேர் பண்ணும்போது. போட் எப்பயுமே 2 EQ modes வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பூஸ்டாக இருக்கட்டும், சவுண்டோட செப்பரேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆல்ரவுண்டராக எல்லாமே வேணும், சவுண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த போட்டோட நிர்வாண அயன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரியல்மியில் பட்ஸ் T110 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ரிவ்யூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 10 ms சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 120 ms வரைக்கும் உங்களால் கேட்டுக்க முடியும். ஓவரால் டோட்டல் பிளேபேக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 38 hours வந்து உங்களால் கேட்டுக்க முடியும். ப்ளூடூத் 5.4 ரன் ஆகிட்டு இருக்கு. 88 ms லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க கேமிங்காக. அதே போல் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரியல்மி லிங்க் ஆப் மூலியமாக இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆப் கண்ட்ரோலோட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 ms டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேஸ் லவராக இருக்கீங்க, மேக்ஸிமம் வந்துட்டு ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டாலும் ஒரு பெட்டரான சவுண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக அதை வந்து சூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் TWS பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல் ZBazaar. ஸோ இது போல் இருந்த TWS-ஆக இருக்கட்டும், நெக் பேண்டாக இருக்கட்டும், வாட்சஸ், இது போல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நிறைய ஆஃபர்ஸோடு வந்து போயிட்டு இருக்கோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணி ஆஃபர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட பட்ஸ் 5. ஸோ இதோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவுமே காம்பாக்டான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ குட்டியாக இயர்பட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 30 hours உங்களுக்கு ஃபுல் பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அதே போல் 10 ms சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 90 ms உங்களால் வந்து கேட்டுக்க முடியும். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பெரிய லெவலெல்லாம் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு லெவலுக்கு பெட்டராகவே வந்து இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட்டில் ஆப் கண்ட்ரோலோட வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 12 ms டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ்லாம் கொஞ்சம் தூக்கலாக ஒரு பெஸ்ட்டான மியூசிக்லாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ 1500 என் பட்ஜெட்டில் ப்ரோ, இன்னும் கம்மியாக ஏதாச்சும் ஒரு 1300 ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போல்ட்டோட Y1 Pro அப்படின்ற மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டாக இல்லாட்டியும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகேவாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்கும். 10 ms சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 120 ms வரைக்கும் உங்களால் கேட்டுக்க முடியும். அதுவே ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 hours உங்களுக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும். ப்ளூடூத் 5.3 ரன் ஆகிட்டு இருக்கு. 45 ms லோ லேட்டன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் பிளேலாம்
அதிகமாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு லேட்டன்சி இஷ்யூ இல்லாமல் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஐபிஎக்ஸ் 5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாமல் தண்ணியெல்லாம் படுது, வேர்வையெல்லாம் படுது அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10mm பேஸ் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் எல்லாம் அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுக்கு தாராளமாக இது வந்து சூட்டபுளாக இருக்கும். மற்றபடி மியூசிக் கேட்குறீங்க, அதோட செப்பரேஷன் கூட ரொம்பவுமே பெட்டராக இருக்க ஃபீல் வந்து கொடுக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. சவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1300 பட்ஜெட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட் ஏர்டோப்ஸ் 131 இலெக்ட் ஏஎன்சி அப்படின்ற ஒரு பட்சமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்சி சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லெவலுக்கு பெட்டராக இருக்க ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. 10 minutes சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 180 minutes வந்து உங்களால் கேட்டுக்க முடியும். 60 hours உங்களுக்கு டோட்டல் பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. 65 ms லோ லேட்டன்சி மோடும். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 13 mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸும் பெஸ்ட்டாக இருக்கணும், சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 1500 இருக்கக்கூடிய பெஸ்ட் டிடபிள்யூஎஸ்லாம் பார்த்தாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 5 லிங்க்குமே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அதே போல் நம்மளோட ஜி பஜார் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை.